ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தமிழ் கேவராட் நம்ம ரொம்ப நாளாகவே வீடியோஸ் போடலை ஏன்னா எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ நான் டேரெக்டாக வேலைக்கும் வந்துவிட்டேன் அதனால் என்னால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல ஆனாலும் கவலைப்படாதுங்க நம்ம சேனலில் ரெகுலராக லைவ் வரப்போகுது அதுக்கு வந்து நம்ம சேனலில் டிபி அனிமோ ஃபோர் வந்து டெய்லியுமே லைவ் வந்து ஒன் ஹவர் டூ ஹவர் பண்ணுவார் மறக்காமல் ஈவினிங் போல் வந்து லைவ் விளாடுங்க லைவில் ரூம் கார்டும் கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் மறக்காமல் வந்து உங்கள் ஸ்குவாடோட வந்து எங்கள் ஸ்குவாட் கூட விளாடுங்க ஓகே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் டியூஎஸ் ஸ்குவாட் இறங்கணும் கைஸ் இந்த வீடியோ வந்து டியோவசஸ் சோலோ டியோவெஸ்எஸ் சோலோ வந்து நம்ம விளாட போகிறோம் மொதல் மாற்றி சொல்லிட்டேன் அதெல்லாம் கண்டுக்கிறக்கூடாது கூடாது இப்போ வந்து இறங்க போகிறோம் அங்கே ரெண்டு பேரும் இறங்குறா ஏன் என்கிட்ட கன்று அங்கே இறங்குனா செத்துருவேன் தெரிஞ்சு நான் கன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறங்கிட்டேன் இறங்கிட்டு டக்குன்னு பாக்ஸை ஓப்பன் பண்ணி கண்ணை எடுத்துவிட்டேன் கைஸ் கண்ணை எடுத்துகிட்டு குடு குடு குடுன்னு எல்லா இடத்துலையும் போய் லூட் அடிச்சிட்டாங்க போட தான் பிளான் அப்படியே ஒரு வழியாக கண்ணை எடுத்துகிட்டு டக்குன்னு ஸ்கோப் பண்ணி பார்த்தா அங்கே எனிமி இருந்தான் சரி எனிமி இங்கே தான் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனால் அவன் எப்படி லூட் தான் வருவான் நம்ம சுற்றி போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சேங்க மேம் ஓடுற எங்கே 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 எங்கேன்னு தேடி ஓடும் போது பார்த்துட்டேன் இந்த கேப்பெலாம் எனிமி வரதா பார்த்துட்டேன் எங்கேன்னு சுற்றி இப்படி திரும்பி பார்க்கும்போது ஃபுட் அப்ஸ் காதில் கேட்டுச்சு எங்கேருந்து சத்தம் வருதுன்னு பார்த்தா பயவுள்ள நம்மளை பார்த்துட்டு சுட்டான் சுட்ட அடி படலை ஐயோயோன்னு சொல்லிட்டு டப்புன்னு தாம்சன்னு அழுத்துனா ஹெட்டு உழுகலை எனக்கு செம்ம டேமேஜ் அவ ஓடுறத பார்த்து நான் தெரிச்சு ஓடுறேன் ஐயோ அம்மா தப்பிச்சு ஓடுறான்னு சொல்லிட்டு நின்று இன்னர் மட்டும்தான் நினச்சி இழுத்துட்டேன் இழுத்துட்டு அலாக கான் பண்ணிட்டு ஓடுறேன் ஏன்னா பயவலையை போய் சுற்றி அடிக்கலாம் நம்ம தான் சோல வருஷம் ஸ்குவாட் வந்திருக்கோம் நம்ம தான் ப்ரோ ப்ளேயரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அடிக்கலான்னு போனேன் அந்த பயவலை எனக்கு ஏற்ற மாதிரியே வந்துச்சு நான் இங்கே எடுத்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பயவலை வந்துச்சு டக்குன்னு ஒரு அழுத்து ஹெட்டு செம ஹெட்டு போடு ஹெட்டு அப்படி சொல்லிட்டு அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லி கிளில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் போட ஆரம்பித்தேன் அடுத்து அவன் டீம் மட்டும் இங்கே இருக்கானு சுற்றி தேடி பார்த்தேன் அவன் டீ மட்டும் இல்லை டேரெக்டாக அடுத்து எங்கே போகணுன்னா டவுன் போகலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டேன் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப பெருசாக போகுது இல்லையா அந்த சோலோ பிஸ்ட்டை டபுள் பேரில் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தேன் இந்த வீட்டு பக்கத்தில் வந்தோன்னே லைட்டாக எனக்கு ஸ்டெப் சவுண்ட் கேடுச்சேன் ஆகா இந்த ஒருத்தர் ஓரோ ஆடுறான்னு சொல்லி அடிச்சுட்டு ரீலோட் பண்ணிட்டு போகிறேன் டப்பன் அடிச்சா ரெண்டாடி ஹெட்டு ஓவ் ஒப்பு ஹெட்டு காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கில் பண்ணுறக்கு மாதிரி ஹெல்த் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு குளோவால் போட்டேன் ஏன்னா அவன் ஃப்ரெண்டு ஏறி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் அறக்க பறக்க லூட் அடிச்சுட்டு லூட் அடிச்சுட்டு இருக்கேன் அவன் கீழே அவன் என் அவன் ஃப்ரெண்டு வர சத்தம் என்னை கேட்டுருச்சு ஆஹா வந்துட்டான்டா டக்குனு மடிக்கிட்ட சுற்று சுற்று சுத்துன்னு சுற்றிட்டு அவனை எப்படியாவது கொண்டே ஆகணும் சோலோ விசோ ஸ்குவாடு இன்னைக்கு வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போனால் நேடு போட்டான் ஆகா நேடு நேடு கீழே விழுந்ததுக்கப்புறம் டப்புன்னு கீழே குதிச்சிட்டேன் குதிச்சுட்டு சுற்றி போய் அடிக்கலாம் பார்க்கும்போது எனக்கு அவனோட இது தெரிஞ்சு புல்லா மாதிரி வந்தான் அடிக்கணும் மேலே அடிப்படல குளோவல் ஐயோ இருந்த குளோவலில் கண்டா புல்லால் போட்டு தெரித்து ஓடுறான்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடி போய் ஒழிஞ்சு மடிக்கிட்டு போடான்ஸ்ட்டன் மெக்கிட் போட்டேன் அவனோட ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்டுச்சு பயோ உள்ள ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்டுச்சு நான் குளோவால் இருக்கான்னு பார்த்தேன் குளோவால் கையில் எதுவுமே இல்லை ஆகா என்ன பண்ண போகிறேன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மெடிக்கிட்ட போட்டேன் மெடிக்கிட்டை போட்டு பார்த்தா பயோகோல் தெரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ள ஓடுது இந்த ஓடவா செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போனால் பயக்கோட டக்குன்னு எடுத்தாப்புல முன்னாடி வந்துச்சு டப்புன்னு ஒரு ரெண்டு அடி அடித்தேன் ஐயோ குளோவாலில் ஓடுற 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 ஓட்ற ஓடுறோம்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடினேன் தெரிச்சு ஓடுனே மெடிக்கெட் போடலான்னு பார்த்தா இங்கே வந்து உட்காந்து மெடிக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட்ட சுற்றினேன் டக்குன்னு ஒரு மெடிக்கட்டை சுற்றிட்டு அவனை குழப்புறதுக்காக ரெண்டு மெடிக்கிட்ட சுற்றிட்டு குழப்புறக்காக கையில் என்ன இருக்குன்னு பார்த்தா இது இருந்துச்சு பிளாஸ்ஃபார்ம் டப்புன்னு இந்த பக்கம் போட்டால் அவன் இந்த பக்கம் கூடி சுற்றி வருவான்னு சொல்லி எய்ம் பண்ணி போனேன் கரெக்டாக வந்தான் டப்புன்னு ஒன்றும் அப்படியே ஐயோ ரீலோடு அவனுக்கு ரீலோடு எனக்கு ரீலோடு ரீலோட்ஸ் பார்த்துனாலும் அவனை அடித்து முடிச்சுட்டு ஜாலியாக ரெண்டு மோட்டை போட்டுவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேங்க அடுத்து எங்கேயாவது இனிமே சிக்குவானான்னு பார்த்து தெரித்து ஓடலாம் தெரித்து ஓடுவோன்னு சொல்லிட்டு இவன்ட்டு லூட் அடிச்சுட்டு அரக்கப்புறக்க அடிச்சுட்டு லாஸ்ட் ஜோன் வரைக்கும் எப்படியோ சர்வே பண்ணி வந்துவிட்டேன் அதெல்லாம் நான் காட்டப்போகிறது கிடையாது அப்படியே டேரெக்டாக ஃபைனல் ஃபைட்டுக்கு போயிடலாம் இதில் தரமான சம்பவங்கள் நிறையவே இருக்குது நான் எப்படிலாம் அடித்து போய் அடிச்சுன்னு பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் இந்த வீடியோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இப்போ அடுத்த சண்டைக்கு போயிடலாம் அப்படியே அங்கிட்டு போங்கிட்டு லூட் அடிச்சுட்டு ஓடி வந்தேன் இங்கே ஒருத்தன் காரில் வந்துக்கிட்டு இருந்தான் மாஸ்டர் டக்கில் அடி அடி அடின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு டக்குன்னு உள்ளே போய் கீழே இறங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நமக்கு டபுள் பேட்லாம் செட்டாகனு நட நடத்துக்கிட்டோமா ஏறி போகுமா வேணாமா ஏறி போகுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஏறி போகலான்னு முடிவு பண்ணும்போது பார்த்தா டேஞ்சர்ஸ் ஒன்று போட்டான் அது எங்கப்பூரான டேஞ்சர்ஸ் ஒன்று போட்டான் இங்கே நின்றா செத்துருவோம் உள்ளே போய் நின்றே ஆகணும் ஓப்பனில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நானும் வெயிட் பண்ணுறேன் காய்ஸ் வெயிட் பண்ணுறேன் ஒன் ஹவர் கிட்டே டேஞ்சர்ஸ் ஒன்று போகவே மாட்டேது என்ன ஆச்சுன்னே தெரில நானும் சண்டைக்கு போகலாமா இல்லை வேணாமா டேஞ்சர்ஸ் ஒன்று உழுகுமா உழுகாதா அப்படின்னே யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இது சோலோ விசர்ஸ் டியோ வந்திருக்கேன் நீங்கள் என்னடா சொல்லுவீங்க நீ என்னடா நீங்கள் சோலோ விசஸ் டியோ வந்துட்டு ஒரு சண்டை போட பயப்படுற அப்படின்னு ஆனால் எனக்கு தான் தெரியும் அதுக்குள்ளே இந்த பைய பசை பயம் பதட்டம் எல்லாம் எனக்கு தான் இருந்துச்சு நானும் அதை என்ஜாய் பண்ணி விளாண்டேன் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி சரி சோலோ சோலோசஸ் ஸ்குவாடு நம்ம நம்ம டிஜிஆர் ஃபேமிலிக்காக இது வரைக்கும் சோலோசஸ்வா சோலோ விசஸ் குவாடா வெயிட் அ மினிட் இது சோலோ விசஸ் டியோவில் சாரி நான் ரொம்ப பெரிய ப்ரோப்ளைன் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன் சரி இவனை அடிக்க அடிக்கப் போகலான்னு சொல்லிட்டு ஏறி போனேன் சரி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு போகும்போது பார்த்தா டக்குன்னு அங்கே பார்த்துட்டேன் ஆஹா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுக்கு அவனை அவன் அடிக்கடிக்க வேணாம் ஓடுறேன் 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 எங்கடா இருக்கா எங்கடா இருக்கா எங்கடா இருக்கேன் அந்த வந்துக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடுறேன் அவன் அந்த ஓரத்தில் ரெண்டு தான் பார்த்துட்டேன் நானும் கண்ணெடுத்து வியூ கிடைக்குமான்னு பார்த்தேன் கிடைக்கல எம் டென்னில் அவன் ரெண்டு அடி அடிக்காமல் டக்குன்னு ஒரு குழாவில் போட்டு தெரிச்சு ஓடுறான் சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி ஓடி போனேன் லேண்ட்மேன் வச்சுருந்தான் லேண்ட்மேன் வச்சுட்டு உள்ளே நிற்கவும் நான் பார்த்துட்டேன் லேண்ட்மேன டிஃபீட் பண்ணிட்டேன் அவன் பார்க்கும்போது தலைவர் குளோவால் போட்டான் சரின்னு சொல்லிட்டு நான் மெடிக்கிட்ட வச்சுருந்தேன் டக்குன்னு போகிறேன் தூக்கி பாமை வீசிட்டாங்க நான் உள்ள ஒரு பாமை போட்டு போய் கவர் எடுத்துன்னுட்டேன் இன்னும் இல்லை வெயிட் பண்ணுறேன் டக்குன்னு பயவல ஏறி வந்துட்டான் நான் போட்ட பாமுக்கு வேண்டி அழுத்து ஒரு நாக்கு வேறு எல்லாம் சொல்லிட்டு இவனை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே கொடுக்கணுன்னு ஓடி போய் உள்ளே போய் அவன் ஃப்ரெண்டு வரதுக்குள்ளே மெடிக்கிட்ட போடுன்னு மெடிக்கிட்ட போட்டுக்கிட்டேன் ஆனால் பார்த்தா இந்த இடத்துல அவன் ஃப்ரெண்ட் இல்லை டேரக்டாக ஃபைனல் ஜோன் அட்டாக் தான் அப்படியே நம்ம ஃபைனல் ஜோனுக்கு மூவ் பண்ணலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும் அதனால் மூவ் பண்ணிடலாம் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சர்வே பண்ணி ஒரு வழியாக வந்துட்டோம் காய்ஸ் நாலு பேர் அழைவு நான் வத்தாலு மீதி மூணு பேர் எங்கே இருக்கான்னு பார்த்தா இங்கே தான் அவன் அவசரப்பட்டு சுட்டேன் காய்ஸ் இவங்களை கில் பண்ணிட்டு சுட்டுட்டேன் ரெண்டு பேர் வந்துட்டான் ரெண்டு பேரா அப்போ எங்கிட்டு ஒருத்தன் தான் இருக்கான் அந்த ரெட் கலர் குளாவில் அப்படின்னு நினச்சி அவனை கில் பண்ணிட்டு இவங்கள கில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஓடுறேன் ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவன் நின்று அப்படியே சுட்டேன் டேமேஜ் ஒரு ஹெட்டு உழுன்னு பார்த்தா ஹெட்டே உழுகலை சரி ஏறி போயிடலான்னு போகிறதா டக்குன்னு அவன் வந்து சுட ஆரம்பிச்சிட்டான் சுட ஆரம்பி டக்குன்னு ஒரு குளோவில் போட்டு அலாக்காக ஆன் பண்ணிட்டு ஒரு மெடிக்கெட் சுற்றலாமான்னு நினச்சேன் காய்ஸ் ஏன்னா அங்கே பின்னாடி என்ன இருக்கான்னு சொல்லிட்டு மெடிக்கல் தான் பாம்பு போட்டுவிட்டேன் தான் கடுப்பில் ஏறி போய் எம்ட்டனில் ஒரு அழுத்து கதக்கு கதக்கு கதக்குன்னு ஒரு அழுத்து அழுத்திட்டு மூணு புல்லெட்டில் அவன் கதையை முடிச்சுட்டு மீதி ரெண்டு புல்லெட்டை வேஸ்ட் பண்ணிட்டு ரீலோட் பண்ணிட்டு அவன் எங்கே இருக்காங்கன்னு போலாம் அப்படின்ட்டு லூட் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த கன்று ஒன்று ஆனால் ஒன்றா குலால் சார் ரெண்டு போய்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ராப் இருந்துச்சு காய்ஸ் ஆகா ட்ராப்பு இன்னும் ரெண்டு பேர் ட்ராப்பில் ஏதாவது லான்ச்சர் கிஞ்சர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வேமா போனேன் காய்ஸ் வேமா போனேன் போயிட்டு சரி ட்ராப்பில் எதுவும் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கவரில் நின்று தான் காய்ஸ் போட்டேன் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு கவரில் லான்ச்சர் எடுத்துகிட்டேன் புல்லெட் எடுத்துருக்கா பேக் ஓப்பன் பண்ண டக்குன்னு அடித்து முடிச்சான் என்னடா நடக்குது அட பச்சை பாட்டுகளா டேய் ஒரு ப்ரோ பிளேயராக அடிச்சிட்டிங்கண்ணா நீங்கள் ஒரு எமோட் கூட போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஐஸ் எனக்கு இந்த மாதிரி டிஓஎஸ் சோழ நடக்கும் நினைச்சு கூட பார்க்கலாம் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சி யூ பாய்ஸ் நெக்ஸ்ட் ஸீடியோவில்